ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாகநாதபுரம் கிராமத்தில் தங்களது வீடுகளில் உடைந்த மண்பானைகளை கூடுகளாக்கி வைக்கோல் படுக்கை விரித்து தானியம் தண்ணீர் வைத்து சிட்டுக்குருவிகளை வீட்டுக்கு வரவழைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வருகிறார்கள் அந்த ஊர் மக்கள். வாங்க அத பத்தி தமிழ் பாரம்பரியத்துல தெரிஞ்சுக்கலாம். உயர்ந்து நிற்கும் செல்போன் கோபுரங்களில் கதிவீச்சால் சிட்டுக்குருவி இனம் அழிந்து வருவதாக அனைவருமே கவலையில் இருப்பதால் தான் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்போம் என்று நம்மிடையே முழக்கம் அதிகரித்து வருகிறது. நகரத்தில் சிட்டுக்குருவிகள் ஒன்று கூட கண்களில் படுவதில்லை. கிராமங்களில் அதற்கான சாத்திய கூறுகள் உள்ள நிலையில் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாகநாதபுரம் மக்கள். இவர்கள் வீடுகளில் வாயில்களில் தொங்கும் உடைந்த மண்பானை கூடுகளில் சிட்டுக்குருவிகள் சர்வசாதாரணமாக வந்து போகின்றனவாம். சிட்டுக்குருவிகள் கூடுகளில் இருக்கும் தானிய உணவுகளை கொத்தி கொத்தி ருசிப்பதும் அழகை அசைத்து அசைத்து தண்ணீரை ருசிப்பதும் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகவும் மனதை வருடுவதாகவும் இருக்கிறதாம். கூடுகள் அமைந்த புதிதில் ஒன்றிருந்து குருவிகள் தான் ஆரம்பத்தில் வந்து போனதாம். ஆனால் இப்பொழுது வீட்டுக்கு வீடு கூடுகள் இருப்பதை கண்டு உணவு தண்ணீர் கிடைக்கும் என்று நிறைய சிட்டுக்குருவிகள் வந்து போவது சகஜமாக இருப்பதாக கூடுகளை அமைத்துள்ள மக்கள் ஆச்சரிய தகவல்களை தெரிவிக்கின்றனர். ஆனால் வனத்துறை அதிகாரிகள் வேறு மாதிரி சொல்றாங்க. இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் பேசுகையில், ராமநாதபுரத்தில் இந்த வருடம் ஓரளவு தேவைக்கு ஏற்ப மழை பெய்ததால் வானம் பார்த்த பூமியாக இங்கு சிறுதானிய விளைச்சல் அதிகமாகி உள்ளது. இந்த தானியங்களே சிட்டுக்குருவிகளின் உணவுகள். இதனால்தான் ராமநாதபுர மாவட்டத்தின் விவசாய கிராமங்களில் சிட்டுக்குருவிகள் அதிகரித்து உள்ளன. இருப்பினும் மக்கள் விழிப்புடன் இருந்தால் இப்போது பெருகி வரும் சிட்டுக்குருவி இனங்களை மேலும் பெருக்கலாம். அவைகளுக்கு தேவையான உணவு இருப்பிடம் என்று வசதி செய்து கொடுத்தால் சிட்டுக்குருவி இனம் பெருகி தாங்களே கூடுகள் கட்டும் நிலைக்கு திரும்பிவிடும் என்று கூறினார். அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை அரவணிக்கிறது ராமநாதபுரம் கிராமத்துல இப்போ நடக்குது. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா நகரங்களிலும் நடக்கணும். ஏன்னா மனுஷனாகிய நம்ம தான் எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்கணும். அது நம்மளோட கடமையாகும். மேலும் இது போன்ற தமிழ் பாரம்பரிய செய்திகளையும் வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.